தரம்சலாவில் தில்லி அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தார் பஞ்சாப் கேப்டன் ஷிகர் தவன். தில்லி அணியில் மீண்டும் இடம் பிடித்தார் பிருத்வி ஷா. ரபாடா வீசிய 4வது ஓவரில் இரு சிக்ஸர்கள் அடித்தார் வார்னர். அந்த ஓவரில் 17 ரன்கள் கிடைத்தன. ஹர்ஷ்தீப் சிங் வீசிய அடுத்த ஓவரில் இரு பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் அடித்தார் பிருத்வி. பவர் பிளேயில் விக்கெட் இழப்பின்றி 61 ரன்கள் எடுத்தது தில்லி. அருமையான பேட்டிங் ஆடுகளம் என்பதை பவர் பிளேயிலேயே உணர முடிந்தது. 10 ஓவர்களில் 93 ரன்கள் கிடைத்தன. தவனின் அருமையான கேட்சால் 46 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் டேவிட் வார்னர். இதன் பிறகு களமிறங்கினார் ரூசோ. சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் தொடர்ச்சியாக கிடைத்தன. ரபாடாவின் 3வது ஓவரில் இரு சிக்ஸர்களும் ஒரு பவுண்டரியும் அடித்தார் ரூசோ. 36 பந்துகளில் அரை சதம் எடுத்தார் பிருத்வி ஷா. பிறகு 54 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். களமிறங்கியது முதல் அபாரமாக விளையாடிய ரூசோ 25 பந்துகளில் அரை சதம் எடுத்தார். 18 ஓவர்கள் வரை சிறப்பாக விளையாடி 172 ரன்கள் எடுத்த தில்லி பேட்டர்கள் கடைசி இரு ஓவர்களில் பஞ்சாப் பந்துவீச்சை திணறடித்தார்கள். எலிஸ் விசிய 19வது ஓவரில் 18 ரன்களும் கடைசி ஓவரில் 23 ரன்கள் கிடைத்தன. ரூசோ 37 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகளுடன் ஆட்டமிழக்காமல் 82 ரன்கள் எடுத்தார். தில்லி அணி 20 ஓவர்களில் 213 ரன்கள் குவித்தது. பஞ்சாப் அணிக்கு தொடக்கம் சரியாக அமையவில்லை. ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆனார் தவன். இஷாந்த் சர்மா ஓவரில் ஹாட்ரிக் பவுண்டரிகளை அடித்தார் பிரப்சிம்ரன். இவர் 22 ரன்களுக்கு அக்ஷர் பட்டேல் பந்தில் ஆட்டமிழந்தார். 10 ஓவர்களின் முடிவில் 75 ரன்கள் எடுத்தது பஞ்சாப். கடைசி 10 ஓவர்களில் 139 ரன்கள் தேவைப்பட்டன. பொறுப்புடன் விளையாடிய அதர்வா டைட் 38 பந்துகளில் அரை சதம் எடுத்தார். பிறகு 55 ரன்களுக்கு ரிட்டையர் அவுட் ஆகி வெளியேறினார். நோர்கியா பந்தில் டக் அவுட் ஆனார் ஜிதேஷ் சர்மா. ஷாருக் கானும் 6 ரன்களுக்கு ஆட்டமிழக்க பஞ்சாப் நெருக்கடியை எதிர்கொண்டது. பஞ்சாப் அணிக்கு நம்பிக்கையளித்த லிவிங்ஸ்டன் 30 பந்துகளில் அரை சதம் எடுத்தார். 17வது ஓவரில் 20 ரன்களும் 18வது ஓவரில் 21 ரன்களும் கிடைத்தன. கடைசி ஓவரில் வெற்றிக்கு 33 ரன்கள் தேவைப்பட இரு சிக்ஸர்களும் ஒரு பவுண்டரியும் அடித்தார் லிவிங்ஸ்டன். மிகவும் போராடி கடைசி பந்தில் 94 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் எடுத்து 15 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது பஞ்சாப்.